மை நேம் இஸ் கேக்கதேவ் ஃப்ரம் ஏ ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ் வந்து ரசகுல்லா. அது மெயினே மில்க்கும் சுகரும். இப்போ நம்ம மில்க்கை வந்து காய வச்சாச்சு. இப்போ நம்ம மில்க்கு வந்து காய வச்சு இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் போய் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து ரெடி பண்ணி விடுங்க. சிம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் இதுவாகும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா டார்க்கா வரும், பாத்துக்கோங்க. திரி திரியா வரும். இது இந்த மாதிரி திரி திரியா வந்தோடனே கொஞ்ச நேரம் 5 நிமிட்ஸ் இது பண்ணணும். இப்போ நல்லா பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டணும். இந்த மாதிரி ஒயிட் கிளாத் போட்டு இப்படி வைக்கணும். பொறுமையா ஒன் கிளாஸ் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லா இது வந்து இது போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கேஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு டூ கிளாஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த பால் இது பண்ணோம்ல ரசகுல்லா, அது வந்து ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு இந்த வாட்டருக்குள்ள போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா புடிச்சு வச்சுக்கோங்க. வாட்டர் நல்லா ஆட் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்மெல்லுக்கு வந்து போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்ப போட்டது வந்து ஏலக்காய். இந்த மாதிரி ரவுண்ட் ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ள போட்டுடணும். இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளா ரவுண்ட் புடிச்சிட்டு
இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா எடுத்து போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்க. கழிச்சு வந்து பாக்கலாம். இப்போ மேல வந்து இந்த தட்டு போட்டு மூடுங்க. இப்ப பாருங்க 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம ரசகுல்லா பாக்கலாம். பாருங்க, குட்டியா போட்ட பால்ஸ் இப்போ நல்லா பெருசா இருக்கு. இப்போ நம்ம அது எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம். பாருங்க, நல்ல சாஃப்டாவும் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. ரசகுல்லா ரெடி. தேங்க்யூ.